ஒரு தடவை ஒரு கெஸ்ட் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 பேரை நாங்கள் வந்து பிரியாணி சமைச்சு தரோம், நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. ஆசாசையாக போனோம், நல்லா சூப்பராக சமைக்கிறவங்க அவங்க. அதனால எல்லாருமா போயிருந்தோம். சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு பிரியாணி, சரியான ருசி. ஆனால் எங்கள் கூட வந்ததுலேயே ஒரே ஒரு கேஸ் மட்டும் என்ன பண்ணிருச்சு, என்னங்க நல்லா சமைப்பாங்கன்னு சொன்னீங்க, பிரியாணியில் உப்பே இல்லை அப்படின்ருச்சு. உண்மையாகவே அந்த பிரியாணி அற்புதமாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அந்த செஞ்சவங்களுக்கு முகமே இல்லை, படக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி சொல்கிற, நல்லா இருக்குடா, இப்படி இருக்குது, நீலாம் உப்பு இல்லைன்னு சொல்லி எல்லோரும் நாங்கள் கேட்குறோம். நீங்களாம் சும்மா அவங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக எதையாவது பேசுவீங்க, நான்லாம் அப்படி பேச மாட்டேன். நீங்களாம் வாழ்க்கையில் நல்ல பிரியாணி எனக்காக சாப்பிட்ருக்கீங்களா, நான்லாம் எப்படி சாப்பிட்ருக்கேன் தெரியுமா, பார்த்தோன்னு ருசி கண்டுபிடிச்சிருவேன், உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை இதை போய்கிட்டு அப்படின்னு திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கு அந்த கேரக்டர். எங்களுக்குனா ஏன்டா அப்படி பேசுகிற, அவங்க பாடுற முகமே மாறிடுச்சுடா, என்னடா நல்லா தானடா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவன் சொல்கிறேன் அவங்களே வேணால் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க, அவங்களும் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படி. உண்மையாகவே உப்பு இருக்குங்க, என்னங்க நீங்கள் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவன் சொல்ல 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 அவங்களுக்கு மனசில் உண்மையாகவே உப்பு இல்லை போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உண்மையாகவே நல்லா சமைக்கலை போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்புறம் அந்த இடத்துல இருந்த ஒரு பெரியவர் வந்து, இப்போ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது, இப்போ ரசம் சோறு குழம்புனா உப்பு இல்லைனா படக்கு நம்ம உப்பை போட்டு பிணைஞ்சு விட்டுலாம். இந்த பிரியாணியில் மட்டும் அது செய்ய முடியாது, சிக்கல். இந்த பிரியாணி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் உப்பை போட்டு எப்படி போட்டு பிசைஞ்சு என்னத்தை சாப்பிட்றது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அங்கேருந்து பெரியவர் ஒரு ஐடியா கொடுத்தார், எப்போ உனக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பு வந்துட்டு நீ ஜாஸ்தி ஆகிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சார். அதுக்கப்புறமா நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னோம், அவங்களும் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. நம்மளை சுற்றி எப்போயுமே ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் இல்லை 2 பேர் இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தர் இருக்கான், என்ன செஞ்சாலும் அந்த கேரக்டர் வந்து இது சரியில்லை, இது தப்பு, இது நொட்டை, இதை செய்யாது அப்படின்னு. நம்மளை சுற்றி 99 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவன் நல்லா இல்லைன்னு சொன்னதே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து நிற்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறணும் முதல்ல அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி இதை அணுகுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை எடுத்துக்கோங்க, குழப்பமே இல்லை. இது உங்கள் விஷயம் என்ன, நாங்கள் இப்போ உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா அவங்களுக்கு முகமே வாடி போச்சா. இந்த பெரியவர் என்ன சொன்னார், இந்த தயிர் வெங்காயமும் குழம்பும் வச்சுருப்பாங்கல்ல, அதை பக்கத்தில் பக்கத்தில் ஊற்றும் போது அதில் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்க, ஜாஸ்தியாக சேர்த்துட்டு அதை மட்டும் தனியாக, இப்போ குழம்புனா குழம்புல மட்டும் கொஞ்சம் உப்பை போட்டு அதை மட்டும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அதை பிரியாணியில் ஊற்றி இப்போ பிசைஞ்சு சாப்பிடு, உப்பு சரியாக வந்துடும். தயிர் வெங்காயம்னா அந்த தயிர் வெங்காயத்தில் மட்டும் உப்பை போட்டு அந்த தயிர் இருக்குல்ல அந்த தயிரை மட்டும் அப்படி பிணைஞ்சு அப்படியே பிரியாணியில் சேர்த்து சேர்த்து சாப்பிடு, உப்பு சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக மொத்தம் அவனுக்கு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்டே பழகிய ஆள், அதனால பொதுவாக எல்லாருக்கும் போடுற அளவை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை எப்படி சொல்லியிருந்துருக்கணும், நான் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவே போட்டு சாப்பிடுவேனா அதனால எனக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல குழப்பமே கிடையாது. அவனுக்கு தெரியும் உப்பு நம்ம ஜாஸ்தியாக போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு, ஆனாலும் உப்பு கம்மியாக போச்சு இவங்க என்ன நல்லா சமைப்பாங்க இப்படின்னு சொல்லும்போது, ஒரு விமர்சனத்தை நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது டைரெக்டாக அது போய் ஹர்ட் ஆகத்தான் செய்யும். நம்ம நினைக்கலாம், நம்ம ஒரு முடிவோடு இருக்கலாம், என்னென்னா யார் என்ன சொன்னாலும் சரிங்க எனக்கு என்ன சரின்னு தெரியும், யார் எப்படி நெகட்டிவாக சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் யாராவது நெகட்டிவாக நம்மளை அப்படி சொல்லும் போது நம்ம மைண்ட் அதுக்கு தான் போகும். மனித மனம் தானே, நம்ம அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோம். யாராவது நம்மளை வந்து கெடுதியாவோ நெகட்டிவ்னோ உனக்கு இது வராதுன்னு சொல்லிட்டா அதே தான் நமக்கு இருக்கும். 100 பேர் சொல்லுவாங்க உன்னால் முடியாது, உன்னால் முடியும் முடியும்னு, ஆஹ முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னால் வேறு என்ன செய்யறது, இப்படி தான் நம்ம பழகப்பட்டிருக்கோம். இதை நம்ம மாற்றணும். அது எப்படி மாற்றுறதுங்கிறதே சொல்கிறேன். இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறதுனா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக அது இருக்கணும். உண்மையாகவே உப்பு கம்மினா எல்லாருக்குமே கம்மியாக இருந்திருக்கும், சாப்பிட்டு பார்த்து அவங்களுக்கும் கம்மியாக இருந்திருக்கும், அதுக்கு என்ன வழிவகையோ அதை செஞ்சுருப்பாங்க. இல்லை எனக்கு மட்டும்தான் கம்மியாக இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்குங்கிறாங்கன்னா இப்போ ஏன் சுவை அரும்புகளில் ஏன் நாக்கில் ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். இப்போ அவங்களும் என்ன செஞ்சுருக்கணும், 9 பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, இவர் ஒருத்தர் மட்டும் சரியில்லைங்கிறாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருங்களே உங்களுக்கு நான் ஒன்று பண்ணி தரேன் இப்போ சரியாக இருக்கும் பாருங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த தாத்தா பண்ண வேலையை அவங்களே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல சிக்கலே கிடையாது. ஒருவேளை அந்த இடத்துல அந்த தாத்தா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அன்றைக்கி பூரா நினச்சி நினச்சி அதை உருகி சே இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சரியாக சமைக்கலையே, இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சரியாக சமைக்கலையேன்னு, சரியாக சமைச்சிருந்தாலும் சரியாக சமைக்கலையே சமைக்கலையேன்ற ஒரு எண்ணம் வருத்தமாக அவங்களுக்கு ஏற்பட்டுரும். இது நம்ம வீட்டில் வந்து நிறையா நம்மளால் பார்க்க முடியுங்க. அம்மா அப்படியே ஆசாசையாக ஆசாசையாக ஏதாவது நமக்கு சமைச்சிட்டு வந்து வைப்பாங்க, அசால்ட்டாக சர்வசாதாரணமாக ஏதாவது ஒன்று எடுத்து வச்சோன்னு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். சரியாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரத்தில் நம்ம டேஸ்ட்டுக்கு சரியில்லைன்னு சொல்லிடுவோம். இன்னும் ஒரு குரூப் இருக்கும், என்ன சொல்லும் தெரியுமா, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, முடித்ததுக்கப்புறம் இதில் மட்டும் இது நல்லா இருந்திருக்கலாம், அதில் மட்டும் அது கம்மியாக இருந்திருக்கலாம்,
இதை ஒரு வாய் வச்சோடனே சொல்லணும்ல, இந்த கோஷ்டி எக்கச்சக்கமான இடத்துல நடக்கும். முழுசா ஃபுல் கட்டு கட்டி முடிச்சுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது. இதுல என்னங்க இருக்கு, அது யாருக்கு பயன்பட போகுது, என்ன ஏது? ஒரு வாய் வச்சோன்னு சொன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் சரி. கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்படி சொன்னோம்னா செஞ்சவங்களுக்கு அது ஒரு மன வருத்தம் ஏற்படும். சரி ரைட்டுங்க, இப்போ உண்மையாவே அது நல்லா இல்லை, அப்ப இப்படி சொல்றோம். சரி நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல யாராவது இப்படி சொன்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். முதல் அவங்க யார், இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கூட எப்படி பழகியிருக்காங்க, அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா வச்சவங்களா, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நினச்சி பேசக்கூடியவங்களா, இல்லை சும்மா ஏதோ பேசணுங்கிறதுக்காக ஏதாவது பேசக்கூடியவங்களா அப்படின்னு பார்க்கணும். உண்மையாகவே நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், அவர் நெகட்டிவாக ஒரு விஷயம் சொன்னார்னா அதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். நமக்கு வந்து நம்ம ப்ராப்பராக சூப்பராக டிப்டாப்பாக எல்லாமே பண்ணியிருப்போம்னு தோணும், ஆனாலும் கூட ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது நெகட்டிவாக ஒருத்தவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த கமெண்ட் ரொம்ப 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 முக்கியமான கமெண்ட். அதை தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிசிசம் அப்படின்னாலே அது நெகட்டிவாக வரக்கூடியது, அது பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னா அந்த கிரிட்டிசிசமை எப்படி நம்ம எடுத்துக்கிறணும், அதுலேருந்து எப்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதான் விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் தெரியாத ஆளே கிடையாது, அவர் விளையாடாத ஆட்டம் கிடையாது, அவர் ஆடாதது கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த கவர் டிரைவ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த பேட்டிங் இப்படி பிடிக்கிறாருன்னா இந்த இடத்துல கரெக்டாக பாலை இப்படி அடிக்கிறது. இப்படி அடிக்கும் போது ஒரு சில நேரத்தில் என்ன ஆயிரும்னா பேட்டில் பட்டு பட்டு கீப்பர்கிட்ட போய் அவுட் ஆகிட்டே இருப்போம். ஆஸ்திரேலியாவில் இது விளாடும் போது, அவர் விளையாடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, தொடர்ந்து அந்த மாதிரி ஷார்ட் அடிக்க அடிக்க முயற்சி பண்ணி கீப்பர்கிட்ட அவுட் ஆகிட்டே இருந்தார். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த கவர் டிரைவ் விளையாடுறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திடணும், அடுத்த தடவை அந்த ஷார்ட் இதுக்கு பேர் கவர் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம், அது மட்டும் அடிக்காமல் நேராக அடிங்க, சைடில் அடிங்க, இந்த பக்கம் அடிங்க, இப்படி அடிங்க, இந்த அங்கிட்ட அடிங்க, இங்கிட்ட அடிங்க, இது மட்டும் அடிக்காதீங்க, இந்த ஷார்ட் மட்டும் வேண்டாங்க, ஏன்னா இதில் தான் நீங்கள் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசம், ஏன்னா அந்த ஷாட் அடிக்க போய் தான் அவுட் ஆகுறாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, அதுக்கு அடுத்த மேட்ச்சில், இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சச்சின்ஸ் ஸ்னோ கவர் டிரைவ் 241 அப்படின்னு இருக்கும், சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் விளையாடும்போது அந்த ஷாட்டு கவர் டிரைவே அடிக்காமல் எல்லா அந்த பக்கம் வந்தாலே பாலை விட்டுட்டு இந்த பக்கம் போடுற பாலாக அடிச்சுட்டு, இங்கே அடிச்சுட்டு, இந்த பக்கம் பவுலருக்கு நேரம் அடிச்சுட்டு, ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சுட்டுன்னு இப்படியே அடிச்சிருப்பார். கவர் டிரைவே அந்த இன்னிங்ஸ் பூரா அடிச்சிருக்க மாட்டார், 241 ரன் அடிச்சிருப்பார். ஒரு 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 கம்பேக் மாதிரி அது. அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஏன் இந்த ஷாட் அடிக்கவே தெரியாதா, எத்தனை ரன் இந்த மாதிரி அடிச்சிருப்பார் இந்த ஷாட்லேயே. ஆனால் அந்த சூழலில் தொடர்ந்து அவருக்கு வந்து அதே மாதிரி பால் போடுறாங்க, அதே மாதிரி அவுட் ஆகிறாருன்னு போது அதை வேண்டாம் அப்படின்னு அவரும் ஒதுக்கிட்டு, ஆமாம் இவங்க சொல்கிறதெல்லாம் சரி, நம்ம இதை செய்ய வேண்டாம்னு நினச்சி அடித்ததுனால தான் 241 ரன் அடித்து இன்றைக்கு வரைக்கும் அது அவ்வளோ ஃபேமஸாக பேசப்படக்கூடிய ஒரு இன்னிங்ஸாக இருக்குது. அவர் சொல்கிறவங்க யாருன்றதை பார்த்தார். ஆமாம், இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பேசினவங்க, இப்பையும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்படி எடுத்துக்கிட்டு அதை அப்ளையும் பண்ணார், சக்ஸஸ் கிடச்சிருச்சு. அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இப்படி 6-7 மேட்ச் அவுட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க, வயசாயிருச்சு உங்களுக்கு, இனிமேலாம் நீங்கள் கிரிக்கெட் விளையாடவே தேவையில்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வன்மத்தில் பேசுகிறான்னு அர்த்தம். உங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறையை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லி, அதுவும் தனியாக இருக்கும்போது, எல்லோரும் இருக்கும்போது குறைய சொல்கிறது கிடையாது, அது வந்து பாராட்டுறது தான், எல்லோரும் இருக்கும்போது பாராட்டணும். இது நம்ம தனியாக இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூஸில் பேசுவோம். குறைங்கிறது தனியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்லணும். எல்லோரும் இருக்கும்போது சொன்னோம்னா அது வந்து சும்மா ஷோவுக்காக, நான் ஒரு பெரிய லாடு, நான் பெரிய அறிவாளி அப்படிங்கிறத எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற மாதிரி ஒரு இதாக போயிடும். அப்போ குறைய தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரியான மிஸ்டேக் நீ பண்ணுறப்பா, இதை மட்டும் நீ மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வருவோப்பா அப்படின்றத சொன்னீங்கன்னா, அவங்களும் கனிவாக சொல்லும்போது கனிவாக அதை எடுத்துக்கிடுவாங்க. கனிவாக எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது சூப்பர் டூப்பரான ஒரு ஃபினாமினலான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ சொல்கிற இடத்துல நம்ம இருந்தால் தனியாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்க குறைய தனிப்பட்ட முறையில் சொல்லணும். எடுத்துக்கிற இடத்துல நம்ம இருந்தால் அவங்க உண்மையாகவே நமக்கு வந்து கரிசனத்தோடு அன்போடு சொல்கிறாங்களா, இல்லை நம்ம மேலே வன்மத்தை கக்குறாங்களா அப்படிங்கிற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மூளையை பயன்படுத்தி பிரித்து பார்த்துட்டு உண்மையாகவே இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃப்ரீயாக விடு, தட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வாட்டுக்கு மேலே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், நீ என்னத்தையாவது ஒன்று சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதாங்க விஷயம். இந்த பாயிண்ட் வித் பிரகதீஷினுடைய பாயிண்ட்டாக நான் சொல்ல வர்றது இதுதான். யார் எப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் உங்கள் மேலே வச்சாலும் சரி, அது அவங்க மனசுலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை கண்டுக்கவே தேவையில்லை. அப்படி கண்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு 9 பேர் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லியும் ஒரே ஒருத்தர் உப்பு இல்லை அப்படின்னு சொன்னதுனால வருத்தப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே உக்காந்துருவோம். அந்த தாத்தா உப்பை இதில் போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னார்ல, அதை அந்த அம்மா செஞ்சுருக்கணும்,
ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணமே வராமலே போயிடும் கடைசி வரைக்கும். அது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அவங்க சொல்லணும்னா அவங்க முதல் நினைக்கணும் நமக்கு நல்லா தான் இருக்குது, அவர் ஏதோ கொஞ்சம் பிரச்சனையில் பேசுகிறாரு, அவருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க இன்றைக்கி பாயிண்ட் வித் பிரகதீஷனுடைய பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் சரிங்க, சரினா அதை எடுத்துக்கோங்க, இல்லாட்டி தேவையே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதில் போய்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஸ்மூத்தாக போய்கிட்டே இருங்க. உங்களுடைய இலக்கு நீங்கள் என்ன நினைக்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அடையும். தேவையில்லாமல் எவனாவது கொடுக்க வந்தான்னா தட்டி விடு பரட்டி விடுன்ட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். இதுதான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நிறைய இடங்கள் வந்து சொல்லும்போது நல்ல திறமைசாலியாக இருக்காங்க, ஆனாலும் இவங்க ஒரு வார்த்தை என்னை சொல்லிட்டாங்கன்றதுனால என் சொந்த திறமை மேலேயே டவுட் வந்து, நான் ஒருவேளை எப்படித்தானோ, நான் ஒருவேளை இதுக்கு லாயக்கு இல்லையோ, ஆமாவோ, அவங்க சொல்கிறது சரியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. கிடையவே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னா அது அழிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியுமே தவிர்த்து அந்த இடத்த அந்த ஒரு பிடிப்பை வேறு யாருக்கிட்டையுமே நம்ம கொடுத்துடவே கூடாது. அழிஞ்சாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அது நம்மளால் மட்டும்தான் இருக்கணும். இன்னொருத்தன் வந்து நம்மளை அழிச்சான், இன்னொருத்தன் வந்து நம்மளை தூக்கி விட்டது கூட நம்ம சொல்லலாம். நிறைய பேர் நம்மளை தூக்கி விட்டாங்கன்னா அது உண்மை, இன்னொருத்தன் வந்து அழிச்சான்ற இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த நாலு பேர் யாரை பற்றி பேசுகிறாலும் என்னன்னாலும் நைன்னு நொட்டை சொல்லிக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற கூட்டணியெலாம் உங்களுக்கு யாராவது இருந்திருக்காங்களா வச்சுருக்காங்களாங்கிறதெல்லாம் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க, நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உன்னை பற்றி யாரு அடையன்னு சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு.